இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஒன்றுக்கு பத்து வேலை செய்கிறோம் எந்த இடத்துலலாம் காசு கிடைக்குமோ அந்த இடத்துலலாம் நம்ம போய் முயற்சி பண்ணுறோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுலேயே பதில் இருக்குது எந்த இடத்துலலாம் காசு கிடைக்குமோ அந்த இடத்துலலாம் உழைக்கிறோம் நமக்காக கிடையாது நம்ம குழந்தைகளுக்காக சேமித்து வைக்கணும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுனா நம்ம காலகட்டத்தில் நம்ம எனக்கு நிறைய வருமானம் வந்ததுங்க அப்போல்லாம் நான் தொலைச்சிட்டேன் அப்போல்லாம் நான் வந்து விரயம் பண்ணிட்டேன் இப்போதான் தெரியுது காசு இருந்தால் தான் எல்லாம் வருவான்னு இது எத்தனை பேர் சொல்கிறவா இருக்கா அப்போ இந்த வருமானம் வர்றது பெருசு இல்லை ஏன்னா இறைவன் எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு முறை சுக்கரதசை சுக்கர புத்தி அந்தரம் வந்துட்டு போகும் வருமானம் வர்றத மீறி செலவுகள் ஆச்சுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியாக சேமிச்சுட்டு வச்சுருப்பீங்க நீங்கள் இப்போ திருப்பி ஒரு புது ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா காராக வாங்கி வச்சுருப்பீங்க திருப்பி அதே காரை திருப்பி வாங்கினோம்னா முடியுமா அதே மாதிரிதாங்க முதல்ல மகாலட்சுமி அந்த இடத்துல வாசம் செய்யணும்னா குபேர்ருடைய பூர்ண அனுகிரகம் அந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல குபேர்ருடைய அனுகிரகமும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பணம் தங்குங்க அப்படி அந்த பணம் தங்குறதுக்கு நம்ம மகாலட்சுமியும் குபேரருடைய அனுகிரகமும் நமக்கு வேணும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செல்வத்தை அள்ளித்தரக்கூடியது அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பணத்தை தங்க வைக்கக்கூடிய அற்புதமான குபேர வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது நம்ம எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூஜைகளில் பார்த்துட்டிங்கன்னா காசு வச்சு பூஜை பண்ணுற சொர்ணார்ச்சனைன்னு சொல்லுவாங்க இந்த சொர்ணார்ச்சனையில் சொர்ண அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க நம்ம நிறையா தாமரை வச்சு பூஜை பண்ணுவோம் சுவாமிக்கு மகாலட்சுமிக்கு அதே மாதிரி காசு வச்சு பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது இல்லையா அந்த நீங்கள் வரலட்சுமி விரத்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய வெள்ளிக்கிழமை விரத்தத்தில் தை வெள்ளியில் நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் பண்ணுறதில் சுமங்கலி பிரார்த்தனையில் பண்ணும்போது பண்ணுறதுலலாம் இருக்கும் இன்றைக்கி அதை பற்றி ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த குபேர தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த குபேர காயனில் பின்னாடி குபேர எண்கள்னு சொல்லுவாங்க இந்த எண்கள் ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி குபேரருடைய மகாலட்சுமியினுடைய அற்புதமான இந்த டாலர் இந்த டாலர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அழகாக நம்ம வாங்கி அஞ்சு காயனாக வாங்கி பொட்டு அதாவது சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும் ஓம் குபேரலக்ஷ்மி நமக அப்படி இல்லைன்னா குபேரனுடைய அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும் வாசன புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லைன்னா அக்ஷதையினால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படி குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு அபிஷேகமெல்லாம் பண்ணப்படாது அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டதுக்கப்புறம் எடுத்து நெற்றியில் வச்சுக்கலாம் நெற்றியில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போது நம்ம வந்து இந்த காயினை வடக்கு பார்த்து நிறுத்தி நம்மளுடைய போ பாக்கெட்லேயோ எதிலோ ஒன்று கொண்டு போய்க்கலாம் நீங்கள் அஞ்சு காயின் வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு காயின் எடுத்துகிட்டு போகலாம் திருப்பி சாயந்தரம் கொண்டு வந்து வைக்கலாம் இதைத்தான் நம்ம ரெகுலராக பண்ணணும் இந்த குபேரோடைய இந்த காயின் ரொம்ப விசேஷகரமானது இதை வந்து டெய்லி பூஜை பண்ண பூஜை பண்ண பூஜை பண்ண குபேரருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ பூர்ண அனுகிரகம் கிடைக்கும்னு ஜாதகம் அல்லது பிரசன்னம் பார்க்குறவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாள் அதேமாதிரி குபேரருடைய வழிபாடு பண்ண 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 மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த குபேர வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குபேரரை நல்லா பிரார்த்தனை பண்ண 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 நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள மாற்றங்கள் தெரியும் காசியில் அன்னபூர்ணேஸ்வரி கோயிலுக்கு பக்கத்தில் அதாவது அம்பாள் வந்து இப்படி இருந்துன்னு இருக்காங்கன்னா அவளுடைய வலது பக்கம் பார்த்துட்டுனா குபேரருடைய சந்நிதி இருக்கும் அந்த குபேர சந்நிதியில் குபேரர் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டுருக்க நம்ம பார்க்க முடியும் அந்த குபேர சந்நிதியில் நீங்கள் போய் நின்று வழிபட்டல்னா அங்கே சில காசு கட்டினீங்கன்னா இந்த குபேரக்காயின்னு கொடுப்பாங்க இல்லையா அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான் இந்த காயினில் இருக்குது ஆக இந்த குபேர காயின் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது இதை நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சார் நான் இதை எங்கே வாங்கிக்கிறது இதை நான் ஆஃபீஸில் வச்சுக்கலாமா தாராளமாக ஆஃபீஸில் வச்சு இதை பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம ஆன்மீக தகவலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம நிறைய பார்த்து அதுக்கப்புறந்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா இது ரொம்ப அற்புதம் வாய்ந்தது குபேரோடைய பூர்ணமான அனுகிரகம் கொண்டது சார் எனக்கு இது வேணும் நான் என்ன பண்ணுறது நான் அஞ்சா வீட்டில் வாங்கிக்கிறேன் நான் என்ன பண்ணுறது எங்கே வாங்குறது நான் வாங்கின இடம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் அவங்கக்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க குபேர காயின் ரொம்ப விசேஷகரமானதாக இருக்கும் ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரக்கூடியது சரி மீண்டும் நாளை சந்திப்போம் உங்களுக்கு குபேரனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கட்டும் இறைவனுடைய பூர்ணமான கடாட்சமும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வேல் வேல் முருகான் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி